எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849137744. எவரும் தப்பிக்க முடியாது. கோட்டபாய விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக போராட தயார், டக்ளஸ் பகிரங்க அறிவிப்பு. காணாமற் போனோரின் உறவினர்களுக்கு நஷ்டஈடு, அரசாங்கம் அறிவிப்பு. இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாளாகும். பிரதமர் மக்களை தூண்டிவிடும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமல் குற்றச்சாட்டு. இலங்கையின் பெயரை சிங்களை என மாற்ற வேண்டும், பௌத்த பிக்குகள் கோரிக்கை. நாட்டில் மேலும் 4 COVID-19 மரணங்கள் பதிவு. உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும், கல்வி அமைச்சர். வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்க வந்தவர் கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய நபர்களுக்கோ அல்லது குழுக்களுக்கோ சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறாத வகையில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் உறுதியுடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாளை கிறிஸ்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு சிறப்பு நாளாக அனுஷ்டித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் உயிர்த்த ஞாயிறு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிட்ட பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 2019 இதேபோன்ற உயிர்த்த ஞாயிறு தினத்திலே நாட்டிலுள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் சிலவற்றில் பயங்கரவாத குழுக்களினால் தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணசபை தேர்தலை அரசாங்கம் எதிர்த்தால் அரசாங்கத்திற்கு எதிராக நான் போராடுவேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் கிராம மட்ட அமைப்புகள், பொது அமைப்புகளுடன் சந்திப்பொன்றே கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் மேற்கொண்டிருந்தார். இதன் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாது. ஊடகங்கள் செய்தியை திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ரோலர் படகுகள் எமது கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் பாவிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று இந்திய மீனவர்கள் நாட்டு படகு மூலம் மீன்பிடிப்பில் ஈடுபடுவார்களாக இருந்தால் எமது நாட்டு எல்லைக்குள் வரும்போது பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உட்பிரவேசிக்க முடியும் என தெரிவித்தார். எனினும் இந்த முடிவுகள் தொடர்பாக இருதரப்பு மீனவர்களுடனான சந்திப்பின் பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமற் போனோரின் உறவினர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதாக இருந்தால் அதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை என அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலகம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது காணாமற் போனோரின் உறவினர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதாக இருந்தால் அதற்கு எவ்விதமான எதிர்ப்பும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் அலுவலகத்தை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்ல முடியாது எனவும் அதனை ரத்து செய்ய நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒரு தியாக வாழ்க்கையின் மதிப்பையும் தைரியம் மற்றும் வலிமையையும் வாழ்க்கையில் அடைவதற்கான ஆன்மீக பாதையை எட்டுவதற்கு இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாளாகும் என்று பிரதமர் தனது உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தமையை மகள்வுடன் கொண்டாடும் தினம் உயிர்த்த ஞாயிறு தினமாகும். ஜேசு கிறிஸ்து மரணத்தை தோற்கடித்து உயிர்த்தெழுந்த தினத்தை இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கொண்டாடுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு முன்னதாக ஜேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை புனிதவள்ளி அல்லது பெரிய வள்ளி தினம் நினைவு கூறுகின்றது. இதற்காக அவர்கள் 40 தினங்கள் ஜபம் தியானம் செய்து விரதமிருந்து மற்றும் பல்வேறு புண்ணிய செயல்களை மேற்கொண்டு ஆன்மீக நிவாரணத்திற்காக பிரார்த்திப்பார்கள். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் ஏற்றப்படும் மெழுகுவர்த்தியின் ஒளி சக மக்களுக்கு நிவாரணொலியை அனுபவிப்பதற்கு இடமளிக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். வாழ்க்கையின் எடுத்துக்காட்டலின் உண்மையான வாழ்க்கை மாற்றத்தை அனுபவித்து சமூகத்தில் எதிர்கொள்ள நேரிடும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அனைத்து கிறிஸ்தவர்களும் இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர அன்புடன் வாழ நான் பிரார்த்திக்கின்றேன்.
இலங்கை வாழ் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்கள் என பிரதமர் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் நீர்நிலைகளை அமைத்து அதற்கருகில் உள்ள காணிகளில் மக்களின் நன்மைக்காக அபிவிருத்திகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ள நிலையில் சூழலியலாளர்களுக்கு அரசு சார்பற்ற நிர்வாகங்கள் பணம் கொடுத்து மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். மஹிந்த சிந்தனையின் பிரகாரம் ரம்புகனோயா நீர்த்தேக்கத்தை நாம் உருவாக்கினோம். தற்போது அங்கு காணி உள்ளது. அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதனை சூழலியலாளர்கள் எதிர்க்கின்றனர். இவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கைக்கூலிகள். நாம் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் குறித்தும் அவர்களுக்கு பணம் பெறும் விதம் குறித்தும் அவர்களின் நோக்கம் குறித்தும் தேடி வருகின்றோம். பல தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. பணம் கொடுத்து மக்களை உசுப்பேற்றி விடுகின்றனர். குளம் அமைத்து அதற்கு அருகிலுள்ள காணியை அபிவிருத்தி செய்யாவிட்டால் அதன் மூலம் மக்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லை என தெதுருவோயா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய சமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இலங்கையின் பெயரை சிங்களையென மாற்ற வேண்டும் என பௌத்த பிக்குகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் பௌத்த பிக்குகள் நேற்றைய தினம் தங்களது பரிந்துரைகளை முன்வைத்திருந்தனர். இந்த பரிந்துரைகளில் நாட்டின் பெயர் சிங்களையென பெயரிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். ஸ்ரீ ரோஹண தரப்பைச் சேர்ந்த அனுநாயக ஒமாரே கஸ்பஸ் தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வரலாற்று காலம் போன்று நாடு மூன்று ராசதானிகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 4 COVID-19 மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கோவிட் தொற்றினால் இலங்கைக்குள் மரணமானோரின் எண்ணிக்கை 579 உயர்ந்துள்ளது. கண்டி அக்ரோனையைச் சேர்ந்த 44 வயதை கொண்ட பெண்ணொருவர், ராம்புகனையைச் சேர்ந்த 44 வயதை கொண்ட ஆணொருவர், கொழும்பு பத்தைச் சேர்ந்த 78 வயதை கொண்ட ஆணொருவர் மற்றும் ரத்னபுரியைச் சேர்ந்த 37 வயதை கொண்ட பெண்ணொருவர் ஆகியோரே கோவிட் தொற்றினால் மரணமானவர்கள் என்றும் தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் 2021 ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் செயற்பாடுகளில் தாமதம் ஏற்படாது என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட உள்ளன. இதனையடுத்து ஜூலை மாதத்தில் பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கான உயர்தர வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளதாக ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கியவரை சுங்க திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக பெருமளவு தங்கத்தை கொண்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது உடைமைகளுக்குள் மறைத்து 17 கிலோகிராம் தங்கத்தை அவர் கடத்தி வந்துள்ளார். இதன் மதிப்பு ரூபாய் 220 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது.